வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தென்றல் யூகே. நான் உங்கள் விஜி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செர்னோபிள் சீரீஸோட செகண்ட் எபிசோட். இன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், அந்த இடத்துல புது ஊரில் என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது, பக்கத்தில் என்ன மாதிரி கடைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அடிப்படை தேவையான உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட கடைகள் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு எல்லா அடிப்படை தேவைக்கான பொருட்களும் உணவுப் பொருட்களும் எல்லாமே இங்கே கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம், வாங்க. Thank you.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்கலி வந்து நம்ம டர்க்கிஷ் டிலைட் சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் அதோட ஜெல்லி டைப்போட ஸ்வீட்ஸ் இது. ஸோ சம் ஒரு ஸ்வீட் டூத் நான், அதனால் ஒரு சின்ன பன்னு மாதிரி ஒன்று இருந்தது. சரி, இது நல்லா சாஃப்டாக இருந்தது, அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ நான் ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காச்சு இது ரெண்டும். ஸோ இப்போ டின்னருக்கு வந்துட்டு ஒரு சாலட் வாங்கியிருக்கேன். ஐ திங்க் இது வந்துட்டு சாலட் ஆலிவ்னு ஏதோ சொன்னாங்க அந்த மாதிரி. இது வந்து ரெண்டு ஃபிஷ் துண்டு வாங்கியிருக்கேன். கூடவே வந்துட்டு ஒரு அதே மாதிரி மீன்லேயே வந்துட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம எதாவது பண்ணுனா தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா, கிரேவி இருந்துச்சுன்னா. அதனால் இது நம்ம ஊர் பிஸ்கட். இந்த பிஸ்கட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. நம்ம ஊரில் அது கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் இன்னும் கொஞ்சம், எனக்கு அது பார்த்தோன்னே சரி அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கிரேப்ஸு, கொஞ்சம் பனானா. அது வந்து ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ்னு எழுதியிருக்கு இல்லையா. இது பேசிக்கலி வந்து என்னென்னா, நான் ஆரம்பத்தில் ஜூஸ்ன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் நம்ம ஸ்கேனர் ஆப்பில் வழியாக பார்க்கும்போது அது வந்துட்டு சோப் ஆக்சுவலி. ஸோ அதுவும் சோப்பு தான், இதுவும் சோப்பு தான். டூத்பேஸ்ட் வந்து நான் வந்துட்டு கொஞ்சம் தான் இருந்தது. சரி, இது கொஞ்சம் டூத்பேஸ்ட் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் சோப்பு வாங்கியிருக்கேன் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் சன்ஸ்கிரீன் லோஷன் வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ வாங்கியிருக்கேன். டிஷ்யூ வந்து என்கிட்ட இல்லை. இது என்னடா பர்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா. இது வந்து பேசிக்கலி சாக்லேட் தான். ஸோ எப்படி இருக்குது என்னன்னு தெரியல, மேபி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் சாக்லேட் தான் இருக்குது. ஸோ எனக்கு டார்க் சாக்லேட் பிடிக்காது, பட் ஆனால் மில்க் சாக்லேட் சாப்பிடுவேன். பட் ஆனால் அந்த பேக் நல்லா இருந்துச்சு, சரி நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பெப்சியில் மேங்கோ ஃப்ளேவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, பட் இருந்துச்சு. ஸோ அதனால் அது. அப்புறம் ஒரு லெமனேட் பாட்டில், நிறைய தண்ணி. ஏன்னா வந்துட்டு தண்ணி வந்துட்டு இங்கே வந்து குடிக்கிறதே இல்லை. நான் வந்து ஒரு நாளில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தண்ணி பாட்டில், சின்ன சின்ன பாட்டிலே நாங்கள் குடிக்கிறது. ஸோ அதனால் பெரிய பாட்டிலாக வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி தோடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பார்த்தா இது இது வந்து 48 யுக்ரேனியன் காசுனால் வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா அந்த மாதிரி வரும். இது என் பையனுக்கான சின்ன ஒரு விளையாட்டு. இது என் பையனால் ரஷ்யன் ஸ்கிரிப்ட் படிக்க முடியும். நான் என்ன ஏன் கற்றுக்கல அப்படின்னு எனக்கு இப்போ தான் ஆதங்கமாக இருக்குது. அவனால் படிக்க முடியும். ஸோ வந்துட்டு அதுவும் வந்து அவரே தான் கற்றுக்கிட்டாரு. ஸோ இது அநேகமாக அவர் விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கலாமா, இது வந்து 31 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 80-90 ரூபா. இது வந்துட்டு 110 அந்த மாதிரி. இந்த பன்னு வந்துட்டு 100 ரூபாய்க்கிட்ட. இந்த பன்னு வந்துட்டு இது பேசிக்லி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 40 ரூபாய் அந்த மாதிரி இருக்குது. இந்த சாப்பாடு வந்துட்டு இது ஒரு 110-120 வரும். இதில் ஒரு 60-70. இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரைஸு. இது வந்து எப்படின்னா எப்படியும் வந்துட்டு ஒரு 300-350 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். அந்த கிரேவியோடு இருக்கிற ஃபிஷ்ஷு, ஸோ ஃபிஷ் கிரேவி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபாயோட கம்மி தான், 60-70 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே சின்ன சின்ன ப்ரைஸஸ் தான், ஒன்றும் பெரிய இது இல்லை. லைக் இது வந்துட்டு 60-70 ரூபாயோ அந்த மாதிரி. அந்த சாக்லேட் என்ன ப்ரைஸுன்னு நான் ஏன்னா இதில் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன் ரிசிப்டில். ப்ளஸ் வந்துட்டு இந்த சோப்பெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்னா இதில் போடலை, பட் ஆனால் வந்து நான் இதில் பார்த்து சொல்கிறேன். பேசிக்கலி வந்துட்டு அது ஒரு 150-160 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி ஒரு 1.5 பவுண்டு 2 பவுண்டு யூகே வேல்யூ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து 1113 யுக்ரேனியன் கரன்சி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டின்னர் சாப்பிட்லாமா. ரெண்டு மீன் துண்டு இருக்கு. ஓகே, இது ஒரு சாலட் மாதிரி. இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட் இருக்குது. இது அநேகமாக வந்துட்டு ஹாம் மீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பொட்டேட்டோ, கேரட், பீஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ நல்லாயிருக்கு. இதில் குக்கம்பர் கூட இருக்குது, வெள்ளரிக்காய் கூட இருக்குது. இது ஆக்சுவலி நான் மதியம் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதே தான் பார்த்தோன்னே சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு இன்னும் சரியாக வரல. ஸோ நல்லா இருந்தது இல்லை, அதே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. செம்ம ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்குது, இந்த சாலட் ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்குது. இது என்ன மீட்டுன்னு தெரில, ஆனால் வந்துட்டு நல்லாயிருக்கு.
கோல்டாக இருக்குது, ஹாட்டாக இல்லை, ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா வறுத்த மீன் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு விஷயம், ஓரளவுக்கு சால்ட்டு போடுறாங்க. ஏன்னா நார்மலி வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் நிறைய சால்ட் எல்லாம் போட மாட்டாங்க. இது கொஞ்சம் சால்ட் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. முள்ளை இருக்குது, பார்த்து தான் சாப்பிடணும். இட்ஸ் நைஸ். அப்புறம் இந்த மீன் குழம்பு மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிரேவியோட அப்படியே செமையாக இருந்தது பார்க்குறதுக்கே. அங்கே சரி அது வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு அப்படியே அந்த பன்னை தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைஸே கண்ணில் பார்க்க முடியலங்க. இவங்கெல்லாம் ரைஸே சாப்பிட மாட்டாங்க போல். உருளைக்கிழங்கு தான் இவங்களுக்கெல்லாம் கார்பாட் இருக்கு. வாவ், எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம ஸ்மெல், அப்படியே ஸ்பைசி, செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ஸ்பைஸ் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் எகெயின் கோல்டாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட இங்கே மைக்ரோவேவ்லாம் கிடையாது ஹோட்டலில். ஸோ அப்படியே தான் சாப்பிட்டாகணும். நல்லா காரம், ஆக்சுவலி செம்ம காரம். காரசாரமாக நீங்கள் எதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சா இதை சாப்பிட்லாம். இது பேர் என்னன்னு தெரியல, நான் வேணால் பார்த்து நான் சப்டைட்டிலில் போடுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டு நான் உங்களுக்கு. முள்ளு இருக்கு, மீன் தானே, பார்த்து சாப்பிட்லாம். அப்படியே அந்த வெஜிடபிள், தக்காளி, நல்லா சில்லி பவுடர் போட்டிருக்காங்க, செமையாக இருக்குது. கேப்சிகம்லாம் போட்டிருக்காங்க. இது மட்டும் சூடாக இருந்தால் உண்மையிலுமே நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி நல்லா ரைஸ்க்கு ஆக்சுவலி நல்லா இருக்குது. சரி நான் போய் இதை சாப்பிட போகிறேன். வீட்டில் வந்து செல்வமும் ஜேம்ஸும் நல்லா மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்ருக்குறாங்க என்னை விட்டுட்டு. அங்கிருந்த வரைக்கும் ஐயோ இருக்கும், என் நேரமும் கறி மீனாக சாப்பிட்றாங்களே அப்படின்னே இருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு அதை சாப்பிடணும் போல் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் வந்து ஒரு நாள் தான் ஆகுது, 9 நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமே. ஸோ 9th day நம்ம ரிட்டர்ன் போகிற வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாடு தான். இது எப்படி இருக்குது என்னங்கிறத டெய்லியும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாட்டுக்கு நம்ம வெளியில் வர்றோம் அப்படின்னா அந்த சர்வைவல் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்ணும், சாப்பிடாமையும் இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி நைட் டின்னர் நான் இதான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து ஸோ இன்றைக்கி நைட் நான் டின்னர் தான் சாப்பிட போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் யூடியூப் சேனல் இதுலேயே வந்து நம்ம தான் ஃபஸ்ட் டைம் நம்ம யுக்ரைன் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செர்னோபிள் போகிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. ஸோ வந்து நம்ம அது வரைக்கும் நம்ம இந்த சுற்றி இருக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்ப்போம். செர்னோபிள் மியூசியம் போய் பார்க்கலாம். அப்புறம் இங்கே ஒரு டீப் மெட்ரோ இருக்குது. உலகத்திலே வந்து ரொம்ப ஆழமான ஒரு இடத்துல அந்த மெட்ரோ ஓடுது. ரொம்ப எப்படி சொல்கிறது, அடி ஆழம் அது ரொம்ப அதிகம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். நான் டூரிஸ்ட் கைட் கேட்டிருக்கேன், யாராச்சும் வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சு டூரிஸ்ட் கைடு யாராவது வந்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிரகிச்சிக்க முடியும், அவங்க சொல்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம வந்து பார்த்ததுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக. ஆனால் அதுக்கான வேர்த் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பென்ஸ் நான் பண்ணுறது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காகவும், கூடவே சேர்ந்து இந்த இடத்த பார்க்குற நீங்களும் இந்த இடத்தோட முக்கியத்துவம் என்னென்னு உங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ லெட்ஸ் சீ, இப்போ நான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நாளைக்கு காலையில் பார்க்கலாம்.